ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டர் கிராஃப்ட் வித் சாத்வன் கிட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஸ்லைம் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு பெரிய பவுலை எடுத்திருக்கேன். மிளகுக்காக டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் எடுத்திருக்கேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பவுடர் வந்து தேவையான அளவுக்கு. மாவு வந்து எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆயில். ஆயில் வந்து ஹேர் ஆயிலும் எடுத்துக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையணும். ஸோ பாருங்கள், கலந்ததை கற்று வெறும் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ கலந்ததை கற்று கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அக்ரெடிக் கலர் இருந்தாலும் சரி, போஸ்டல் கலர் இருந்தாலும் சரி. நான் வந்து அக்ரெடிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து மாவை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய வேணாலும் நிறைய ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் ரெட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனா, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க அடுத்தனால நம்ம ஆயில் ஊற்றுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஊற்றும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொத்தமாக இது பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாவு ஆட் பண்ணாலும் ஸோ கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா நான் நிறைய ஸ்லைம் செய்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கெட்லேருந்தே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மாவு வந்து வீட் மாவு கூட எடுத்துக்கலாம், ரைஸ் மாவு கூட எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாவு வந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் அந்த இதுவில் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அது ஒட்டும் கையில். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அடுத்து ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாட்ரு வந்து நம்ம சுகரில் ஆட் பண்ணியிருக்கோம், வாட்ரு வந்து இதில் ஆட் பண்ண வேணாம். நம்மளுக்கு இதில் மெயின் வந்து ஆயிலும் மைதாவும் நாங்கள் மெயினாக. உங்களுக்கு வந்து மாவு வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு மாவு கூட கலந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு கையில் ஒட்டுச்சு. நான் அப்பப்போ மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேருக்கு வந்து மாவு ஆட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து மாவு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆயிலாக ஒட்டும். ஸோ அதனால் வந்து மாவை வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கையில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு ஆயிலால். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கீழே வந்து பேப்பர் ஷீட் இது பண்ணனால நான் வந்து பிளேட்டில் வந்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு கையில் மிக்ஸ் பண்ண வரும். அப்படி உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணாலும் வரலன்னா நீங்கள் மாவு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கையில் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ கையில் சுத்தமாகவே ஒட்டலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம கையில் வச்சு விளையாடும் போது சூப்பராகவே இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வச்சு விளையாடும் போது சாஃப்டாக ஆகிடுச்சு. நீங்களும் பார்ப்பீங்க, என் கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் கண்டெய்னராக வச்சுக்கோங்க. உள்ளே கவர் கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா பவுல்ஸில் இது ஓட்டையாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்